प्रेमं प्रेमाति प्रेम प्रियं प्रेमवस्य प्रेमं 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 प्रियं प्रियमाति प्रीतित प्रेमं प्रीतिवस्य प्रीतं 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 कुमं कुंकुं कुंकुमं तन्तुं तन्तुना मम जीवनं महं कल्यं मांगल्यं तन्तु मंगला मम जीवितं ओम शांति 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 ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? பத்து மணிக்கு அவர் வந்துருவாரு. இப்பவே போனாதான் நேரத்தோட அவர் வீட்டுக்கு கூட்டு வர முடியும். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க தாய். அவர் கேட்டா நான் என்ன தாய் சொல்றது?
பார்த்துக்கிறப்பாங்களே. சிதைக்கிற நாளானால் அறுவடை நாளானால் ஆரம்பிக்கிறது அரண்மனைதான். சட்டம் போட்டு வச்சிருந்தீங்களே, அரசாங்க கூடவே சோத்தையும் போட்டுறீங்க. ஆமா, ஆறு மாசம் கழிச்சு அவுத்து முட்டுறீங்க. அவங்க எப்படி திருந்துவானுங்க? திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே, நீ இந்த மாடுகளை விட்டு அவனை மதுரை வீரனாக்கிரு. கணக்கு, மதுரை வீரனா எந்தா சினிமாவோ? ஆறு கால் மாறு கை வாங்குறது. இன்னைக்கு கூட இழுக்கிற தானியம் அறுவடைக்கு குவியல் குவியா கலைஞ்சு இந்த ஊருக்கே படி இழக்க போகுது. அம்மா பூமி தாயே, இன்னைக்கு சேரா இருக்கிற நாளைக்கு சோறா விளையணும். ஐயா கறக்குறீங்க, விதப்பண்ணைக்கு கறக்களை கண்டா அறுப்புள்ள பெருக்கண்ணாண்டா. அரைமனையில பெத்து அலங்காம வளர்த்து நாளான நாள் அஞ்சு வகை சோறு அன்னதானம் போட்டியாத்தா. இன்னைக்கு அரிசி வாங்க காசு இல்ல, எங்க அண்ணனுக்கு பாசமோ இல்ல. வயசு குறாத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கேன், பாத்து போடுங்க. நீ மூக்கறந்த பயலுக்கு வாக்கப்பட்டு ஒரு மூக்குத்தி மீதி இல்ல, ஒரு மிளகாய்க்கும் நாதி இல்ல. கைப்புல இருக்கு, கை நிறைய போடுங்க. நீ கட்டினவ சரியா இருந்தா கடலை பருப்புக்கு அலைய மாட்டேன், தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா இப்படி தேங்காய்க்கும் அலைய மாட்டேன். அரிசி பருப்பு என்ன வைக்கல? இதெல்லாம் கருவானனுக்கே உருவான எழுத்தம். நீ இதுல கட்டினவனை திட்டினா தீருமா, இல்ல கடவுளை திட்டினா தீருமா? நோய் நொடி வந்து பாயில படுக்காம இருக்கிறதே நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமம். நீ கடைசி பஸ்க்கு நேரமாச்சு, கை குழந்தை எடுத்துட்டு போறபடு. காபிக்கு கற்பட்டு வேண்டாம், வள்ளச்சக்கர கேட்டு வாங்கிட்டு வானு. போன மாசமே தூண புடிச்சிட்டு அழுதாரு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அண்ணங்க என்ன வந்துற போது சீக்கிரம் போறப்படம். நீ வயித்துல இருக்கிறது ஒன்னோ ரெண்டோ, என் பெருகாலம் முடியற வரைக்கும் ஊருக்கா இருக்குமோ என்னமோ. என் புருஷனுக்கு கோதுமையில தோசை சுட்டு மாசமோ மூணாச்சு. வரேன், நீ நெய்யில தோசை சுட்டு நிறையவே நாலாச்சு. அண்ணே என்னல அண்ணே, புருஷ அரிசி வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்ல, பருப்பு வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்லன்னு சொல்லி அடுத்த மாசம் வந்தே, இப்ப ராத்திரில எதுக்கு ஊருக்கு போற? படுக்கறக்கா அமணி, நீ பரப்பட்டு. அமணி என்ன பேச்சு பேசுறீங்க சொந்த தங்கச்சுக்கிட்ட? தலையாட்டி பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் கழுத்து நீட்டின காட்டிதானே அவ தலையெழுத்து இப்படி இருக்கு. இதுக்கு நாம தானங்க பாவப்படணும், இப்படி போய் கோவப்படுறீங்களே. வாங்க, தண்ணி காஞ்சி போச்சு. அதுக்குன்னு தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல, சிறுக்கி சினிமா பார்க்க காசு கொடுத்தா சினிமா பார்த்தா பரவாயில்ல, டிக்கெட் கொடுக்கணும் பாக்கிறதுக்குன்னே போயிருக்கா. அவளுக்கு தான் கண்ணு இல்ல, ஊருக்குமா கண்ணு இல்ல. பாத்து போடிச்சு அந்த கூத்த, அந்த அவமானம் தாங்காம தானே 50 ஏக்கரா அவசரமா மச்சானாக்குனீங்க. ஐயே பாவக்காய் ஓதுக்காதீங்க, பாய்க்கு தான் கசப்பா இருக்கும், வயித்துக்கு நல்லது. ஐம்பது ஏக்கர் ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நசமாக்கிட்டான். ஆனா 50 ஏக்கர்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. இன்னைக்கு அந்த டிக்கெட் கேக்குறனாது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான். இந்த 50 ஏக்கர் ஆம்பளை இருக்கானே,
யார் ராமளே ஹே அடா ராமளே இந்த தொண்டமான பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாத பேசாதன்னு சொல்லி உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஹே ஆம்பளே ஆம்பளே மாசமான பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பஸ் காத்துட்டு காண அவனார் ஆம்பளே ஹே இந்த போல புளைக்கறக்கு அவன் பொண்டாட்டி எங்காச்சும் கூடு கூடு சொல்லுடி அவன் தொடு தேடையா பண்ணி தொண்டான சொன்னேன் உன்னை வீட்டு கூட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா இன்னா கடைசி ஆம்பளே ஆம்பளே இந்த போல புளைக்கறக்கு எங்காச்சும் போக சொல்லுடி அவன வெதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னேன் மாத்திக்கோங்க என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கோ நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு முத அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்ட இருக்கும்போது நான் எப்போ எங்கடி மக உன்ன பத்து மாசம் சுமந்த போது பாரத்தை கத்துக்கிட்டேன் முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்தை கத்துக்கிட்டேன் உன்னோட குழந்தை தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டமே கண்ணு நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் மன்னிக்கணும் நீங்க நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அம்மா என்ன மாதிரி நாங்க செய்யறதெல்லாம் நீங்க போ
பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதில் நல்லதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் ஐயோ சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் மன்னிக்கணும் நீங்க சேவை செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதில் நல்லதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது அவ்வளவுதான் வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமணியோட உத்தரவு ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ யோ மொட்டை நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லியா போயா வந்திருக்காரு நீயே சொல்லு நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன் விவசாயம் ஒண்ணும் திருப்திகரமா தெரியல மதுரை பக்கம் போய்க்கிறேன் கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது தஞ்சாவூர்ல ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க ஆனா 560 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்கு உள்ள பிரைஸ் ஏனுங்க ஏக்கராவுக்கு ஒரு 40 50 மூட்டை தருவீங்களா குத்து மதிப்பெல்லாம் இருக்கு ஏண்டா எவ்வளவு மூட்டை வந்துச்சு 65 சிந்தினது செதறினது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க தம்பி தப்பா சொல்லுதுங்க அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு ஐயா அரிசிக்கு 17 அவளுக்கு 17 ஏண்டா அவளுக்கு எத்தனை மூட்டை 150 மூட்டை எங்க போச்சு 100 மூட்டை பாலகாட்டுக்கு அப்புறம் நேத்து எங்க போச்சு மைசூருக்கு நெல்லடா நீ முன்னாலடா முன்னாலடா சொல்லு எங்க போற எங்க போற சோஷியல் சர்வீஸ் சோஷியல் பெரு போறதுக்கு இங்கிலீஷ்ல அப்படி தான் சொல்லிட்டு போற போறது எங்க போற சமூக சேவை சமூக சேவை அப்படினா மதுவிலக்கு குடும்ப கட்டுப்பாடு மது ஓ குடிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல போறீங்களா எத்தனை காலம் நாளை இருந்து குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க அப்படின்னு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல அறுக்கிறது கேளுங்கய்யா பொன்முடி கிராமத்து அரமனையோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கறதுக்கு ஆள் பிடிக்க போய்க்கிறேன் ஏண்டா உனக்கு வேற பொழப்பில்ல ஆளாளுக்கு அறுத்துட்டா அறுப்புக்கும் நெருப்புக்கும் அரசாங்கமான ஆள் கொடுக்கு அறுக்க சொல்றானுங்களே அவனுக்கு எத்தனை வர அறுத்துக்கானுங்க வாட வர ஆஸ்கள் அப்புறம் ஈரோட்டு விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சுதானுங்க அண்ணே ஒரு 50 பைசாவுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைக்குமா என்ன குடும்பப்பா பேருக்கு தான் பணக்காரன் பெருமை பண்றதெல்லாம் சில்லறை புத்தி சில்லறை புத்தி நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான் ஐயோ கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம் என்ன அவமானம் முடிதான் நரைச்சிருக்கு மூளையே இல்ல நாம தானே கண்ணு தப்பண்ணோம் தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா நல்லா தண்டிக்கிட்டோம் நல்லா கண்டிக்கிட்டோம் அதனால செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம் முட்டை போச்சுட்டியா இல்ல கண்ணு நாலு முட்டை போச்சுட்டு அப்போ ஏன் கண்ணு நாலு முட்டை உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்டை குறைச்சு போடாத பாவம் காலையில 5 மூட்டை தானே தின்னு போட்டு போனேன் இரு வார அப்ப பெரிய அப்ப ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு அது வெறுவாயில துப்புனா பரவாயில்ல வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இல்ல துப்புறாரு நான் என்ன சாராயம் குடிக்க போனா இல்ல சீட்டு விளையாட போனா சோசியல் சர்வீஸ்ல பண்ண போனேன் அது
பேரன கொஞ்சிர கையில பெரம்புள்ள புடிச்சிட்டு அலையறாரு அப்ப நான் பெரிய அப்ப முட்டை எடுத்துட்டு வா அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்வாரு கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிடும் இது கோழியா இருந்தா பரவாயில்ல யானை எல்ல இருக்கு அப்பனுக்கு வேற ஏதோ கோவம் கண்ணு கோவம் கோவம் நமக்கு வராதா அவருக்கு மட்டும் தான் வருமா எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னடா பண்ணுவே என்ன பண்ணுவனா காட்றேன் நம்மள யாருன்னு காட்றேன் பண்ணி காட்றேன்
நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து கூத்து ஊத்து ரசம் ரசம் ஊத்து என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த சத்தத்தையே காணோ இத பாருடா உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான் ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற அப்பா தான் கூப்பிட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்கறங்க ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கறேக்கு போ போயே எனக்கு மோர் கொண்டு வா இங்க பாரு அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா சோத்த போட்டு இருக்கற இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத ஏய் அப்பா இங்க வா ஏடுங்க மேல ஏறி அந்த காளைக்கு போற கழுத்து மணி ஏடு அது காளை வேற புதுசு மூக்கணங்கர் வேற லூசு ஒண்ணு அடங்க மாட்டேங்குது எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணுவாங்க இந்தாங்க கொஞ்சம் இரு ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க மணி எடுத்துட்டு இருக்கேன் மணி நிதி எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா இது உங்க நாக்காளியாச்சே எந்த நாக்காளி அடேங்கப்பா அப்பனுக்கு ரொம்ப தான் மரியாதை கொடுக்கணும் தெரி இழுத்து போட்டு ஏறி ஏடுறா பத்து நாளுக்கு பால் கணக்கியும் வீட்டு வரவு செலவு கணக்கியும் நானே எழுதி விட்டேன் எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க அட சரியா இருக்கான்னு பாருங்க அட நீயே எழுதிட்டியா பரவாயில்ல ஆனா பெருசு பெருசு எழுத கள்ளங்கபடம் இல்லாத என் பையனுக்கு கல்யாண வயசாயிடுச்சுன்னு ஊர் சொன்னாங்க அரண்மனைக்கேத்த பொண்ணை பாருன்னு நீங்க சொன்னீங்க அஷ்டலட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நான் சொன்னேன் ஆனா அவன் ஒன்று சொன்னானே நீ முதல்ல இந்த டிரஸ் கழட்டு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு இருக்கு இந்த நன்றஸ் இந்த டிரஸ் போட்டுக்கிட்டே போறனே மது ப்ளீஸ் இதோ பாருமா நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த டிரஸ் மனசு ஒரு நிலையா நினைச்சவங்க தான் போடணும் நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரி ஆக போறனே நீ கன்னியாஸ்திரி ஆனப்புறம் போட்டுக்கலாம் நானே உனக்கு கொடுக்கறேன் முதல்ல இந்த டிரஸ் யார்கிட்ட வாங்கனியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துரு இந்த ஊருக்கு போன உடனே ஃபாதர் சூசை கிட்ட இந்த லெட்டர் கொடு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு ஏய் இங்க வாடி இதோ பா நிர்மலா நீ பிறந்ததுல இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்ட உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உன்ன கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா புறப்படுமா நீ நல்லா இருக்கணுமா அண்ணே காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்க காசு இருந்து என்ற பிரயோஜனம் ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல ஏலே
இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பம் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும் அண்ணே? ரூட்ட மாத்துங்க அண்ணே. மாத்தி நம்ம ரைஸ் மில்ல கல்லாப்பட்டில கைய வைங்க அண்ணே. பேண்ட் தானா வரும் அண்ணே. பேண்ட் வேண்டா. தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் சில திருட வரல, நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டர் பத்தி நமக்கு தெரியாதா? உன் அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கிளியும் வெள்ள துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாத. ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல்ல மாத்தி பேசுன உண்டா பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே? இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ த பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. போட்டு போட்டு போறடா, எனக்கு பேண்ட் தானே வேணும். டேய், கொஞ்சம் நில்லடா. பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட், குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. ஏண்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு அஞ்சே நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடா குடா. பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறேன். மயிலே மயிலேனா, பேண்ட் போறாது, இங்கிலீஷ் தான் போறோம். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பாக்கல. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிடாத. நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டா, நானே பாடிடுறேன். காலில் விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி.
டேய் லோட்டா நீ என்னடா இங்க பாதரு நான் உங்க மதத்திலேயே சேந்தறலாம்னு இருக்கறேன் பாதரு ஏண்டா உங்க இந்து மதம்தான் நல்ல மதமாச்சு ஏன் அனவசியமா ஜம்ப் பண்ற மதம் நல்ல மதம்தான் பாதரு ஆனா வயர் நிறையணுமே உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களே பாதரு அடப்பாவி சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கச்சியதான் மாத்திரா நீ கடவுளே மாத்திரியடா அந்த கடவுள் உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டார் கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு வயர் நிறைஞ்சா சரி டேய் உனக்கு சோறு தானே வேணும் அதுக்காக மதம்லாம் மாற வேணா வீட்டுக்கு போ டெய்லி அனுப்புறேன் அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும் டேய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடப்பேன் பாதரு யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் அட்டை தொலை நீங்க உறிங்க வாங்க 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 வீட்டுல செத்து போனது யாரு அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா தாத்தாவா பாட்டியா அண்ணனா அக்காவா கருப்பு பட்டியா வெள்ள பட்டியா சிலுவை போட்டதா போடாததா நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது நான் ஒரு அனாத நான் ஃபாதர் சூசை பார்க்க வந்திருக்கேன் இந்த ஊர்ல என்ன டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபாதர் சூசை இருக்காரா ஏ கிளமெண்ட் இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு ஹலோ ஐ அம் ரெவரண்ட் ஃாதர் வின்சென்ட் பாக்கர் சூசே ஹலோ ஃாதர் ஐ அம் ஜி நிர்மலா நான் சென் மேரிஸ்ல இருந்து வரேன் மதர் சூப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க ஃாதர் நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா இன்ன இந்த செடி கோடி இதெல்லாம் பார்த்து ரசியா அதலயும் கடவுள் இருக்காரு படிச்சீங்களா ஃாதர் அப்ப நான் இங்கே தங்கிக்கட்டுமா ஃாதர் நீ இங்க தங்க கூடாதுன்னு லெட்டர்ல எழுதி இருக்குமா நன்னா வரவங்க தான் இங்க தங்க முடியும் டாக்டர் வரவங்க அரமனை வீட்டுக்கு எடுத்த வீட்ல தான் தங்கணும் நீ அரமனை போய் பாரு எனக்கு கான்வென்ட் வாழ்க்கை தான் தெரியும் ஃாதர் நான் இங்கே தங்கிக்கணும் ஃாதர் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃாதர் இந்த பாரு ராமனோட 14 வருஷத்து வனவாச அனுபவம் தான் அவனை ஒரு நல்ல அரசன் ஆக்குச்சு நீ இங்க தங்க போற 2 வருஷம் அனுபவம் தான் உன்னை ஒரு நல்ல நன்னாக்கும் பொறப்படு உனக்கு நன்றஸ் பிடிக்குமாம 2 வருஷம் கழிச்சு வா அப்புறம் அந்த அங்கிய தர அம்மா அம்மா அப்பா இல்லன்னு சொன்ன அது என்னது ஜே நிர்மலா ஜீசஸ் ஃாதர் ஜீசஸ் நிர்மலா ஃாதர் நம்ம எல்லாம் கடவுளோட பிள்ளைங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கு உங்களுக்கு தெரியாதா இன்டெலிஜென்ட் கேர்ள் பெரியோர்களே தாய்மார்களே வழக்கு மூல பஞ்சாயத்து தேர்தல் வராது நினைச்சோம் ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு அதுல வழக்கம் போல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கம் போல தலைவர் ஆயிட்டாரு அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டோட நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு எல்லாரும் கும்பிடுங்க தங்கச்சி புருஷனுக்கு வழிவிடாம அப்படியா தட்டிட்டு இருக்கீங்க போ போன குட்டி குடியா மைக் மாப்ளா குட் மார்னிங் சைலன்ஸ் மைக் செட்டிங் 1 2 3 4 4352 5342 இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனியரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன் மைக் அப்படியா மச்சா மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குச்ச போட்டுமா மாலை வேணாங்கிறீங்களா மாப்பிளைக்கு போட்டுறேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீங்க நல்லா இருக்கு மாப்பிள்ள நீங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும் அடுத்த மாசம் வர மாப்பிள்ள அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள்ள மாப்பிள்ளை 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 நல்லா இருக்கு மாப்பிள்ள மாப்பிள்ளை மச்சான் தூக்குறாங்க மச்சான் மச்சான் தூக்குறாங்க மச்சான் மச்சான் விட்டு விட மாட்டேங்கிறேன்
வந்திருக்கிற புது டாக்டர். வணக்கம். புதுசா வந்திருக்கிற டாக்டர் மணி வந்து மூணு நாள் ஆச்சு. சமாச்சாரத்தை சொல்ல மணி. ஹாஸ்பிடல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது. கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. மருந்து மாத்திரையை கூட திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்க கட்டில் மெத்த கூட காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த ஊருக்கு நீங்கதான் சீஃப்னு சொல்றாங்க. சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சாமியே அபராதம் எடுத்து தண்டிச்சாலும் சரி இல்ல சர்க்கார் அபராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே அந்த புள்ளகட்ட என்னென்ன பொருள் லிஸ்ட் கட்டி எழுதி நாளைக்குள்ள பத்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்படும் மணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ மாட்டி விட்டாலே. ஆமா நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டியை ஓட்டுறானே அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். நான் பண்ண தப்புக்கு உத மட்டும் பத்தாது, ஊர் சனங்கள்லாம் காரி துப்புற மாதிரி விடியில வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே பேண்ட் மட்டும் கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். என்ன பழி வாங்குறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலையை பிடிச்சி செவத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா அவருதான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அதே நான் ரொம்ப அழகா இருக்கேனா அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. Anyway, it's my mistake. I'm sorry. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. நம்ம பேர் முத்துவேலுங்க, உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான் வச்சிருக்க கூடாது. சரி இனிமே மாத்துவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். குட் நைட். ஒரு கட்டையை நான் பார்த்ததே, எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாருமே குறைஞ்சிடும். நீங்க முதல் போங்க. எங்கோ நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவு கட்டினது இல்ல. நீங்க ரொம்ப பெரிய டாக்டர், உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் மை டியூட்டி, நோ ஃபார்மாலிட்டி. யூ ஆர் வெரி வெரி பியூட்டி. அம்மா இந்த கீழ்பட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி மேல்பட்டி நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்தப்பட்டி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல் உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு ஏழு எட்டு காரணம் இருக்குங்க, சொல்றேன். என்னங்க? ஒன்னு எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி, ரெண்டு கொஞ்சம் ரத்த கொதிப்பு, மூணு வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி, நாலு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு, அஞ்சு அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. வேல் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி? இல்ல டியூப்ல கியூப்ல ஏதாவது பத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியது இல்ல, ஜாம்னு உட்காந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க முதல்ல இத புட்டிங்க.
இத பாருங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதால தான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரரா இருந்தா போதும் பசங்க ஒரு வேளை செய்யாம ஊர் சுத்திட்டு இருக்கிறதே கௌரவமா நினைக்கறாங்க ஓஹோ யூ see மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா நமக்குலாம் எதுக்குங்க வருமானம் அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு அதெல்லாம் நம்மளுதுங்க ஓஹோ இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு அதுவும் நம்மளுதுங்க எல்லா மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க இப்படி ஊர்ல இருக்குறதெல்லாம் காட்டி உங்களுதின் பெருமை படுறீங்களே அது பெருமை இல்லங்க உங்க பேர்ல என்ன இருக்கு என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் ஒன்னு தாங்க அதனால தான் அதுக்கு பூஜை பண்ணி பூ போட்டு எல்லாம் வச்சி கும்பிட்டுட்டு இருக்கங்க இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க ஐயோ என்ன கோபப்றீங்களே இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீங்க சுயமா சம்பாதிங்க அதுதான் சுய மரியாதைன்னு சொல்றேன் சம்பாரிக்கிறதா நான் வேலை கிளைக்கு போனே எங்க அப்பா என்ன தூக்குல தொங்க விட்டுருவாரு அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே ஓகே நாளையில இருந்து பாருங்க இந்த வாரத்து மேல சத்தியமா சொல்றேன் நாளையில இருந்து வேலைக்கு போறேன் இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன் நாளையில இருந்து வேலைக்கு போறேன் இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன் ஓம் கணேஷா யானை முகத்தோனே இந்த லாரியையும் என் நாலாவது ஒய்ஃபு நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன் இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எரிஞ்சை பண்ணிடாத ஓம் விநாயகா ஓம் விநாயகா அந்த தேங்காய நான் தோயில் வச்சு திங்கலாம் இருந்த அது கிடைச்சலுக்கு வந்துட்டீங்களா எழுதுங்கடா வணக்கம் முதலாளி புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல அம்மா அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஓஹோ ஏ நாகலட்சுமி வெளியே வந்துடாத கவிடுவான் போல இருக்கு ஏ லோட்டா சரியான தேங்காய் புரிக்கிய கூட்டிட்டு வந்திருக்க இல்ல முதலாளி முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினா தான் தேங்காய் பொறுக்குவார் ஏறி உட்கார்ந்தார்னா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார் ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள தேத்திடுவார் ஓஹோ முன்னாலையும் முன்னாலையும் டபிள்யூசிக்கு ஆள கூட்டிட்டு வந்திருக்கியா எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம் லைசன்ஸ் இருக்குதா அண்ணா அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க டேய் இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட்டா எனக்கு தான் லாரிய ஓட்ட தெரியாது எப்படி லைசன்ஸ் இருக்கும் அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவன் ஒரு சரியான கை நாட்டு ஆனா இங்கிலீஷ் பேசுவான் இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம் லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன் கொடுங்க முதலாளி இந்தாங்க லைசன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு நான் அப்பவே சொன்னனே முதலாளி இத பாருங்க இது முத்தம்மா இது பொண்ணம்மா இது கண்ணம்மா அத்தனையே நம்ம அண்ணன் ஓட்டுனது எல்லாம் லாரி சர்வீஸுங்க ஓஹோ ஆமா இது என்ன முட்டை ஆமா கொஞ்சம் இருங்க கேட்டுட்டு வந்துடுறேன் அண்ணே இது என்னென்ன முட்டை அது நான் கணக்குல வாங்கின மார்க்கடா நானே பரவாயில்ல பொருளுக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன் ஊட்டுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி ஓஹோ முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார் இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதில் ஆனந்த கண்ணீர தாயில் பாக்குறேன் கவலைப்படாதீங்க முதலாளி உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு பைத்து பை டேய் 9 பத்தரை ராகு காலண்டா அதுக்கு முன்னால ராலியில ஏறுங்க சரி முதலாளி ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான் ஐ எம் வெரி லக்கி ஐ எம் வெரி வெரி லக்கி என்னடா ஒண்ணுமே புரியல ஓட்ட தெரியுமா கவலையே படாதீங்க கண்ணு மாதிரி ஓட்டுறேன் ஏத்தாப்புல வர்றது மட்டும் கரெக்டா சொல்லுங்க பஞ்சா பறந்துடுறேன் தைரியமா இருங்க உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது தள்ளுங்கண்ண தள்ளுங்க அண்ணா இதுல எதனை அமுக்கிறது இந்த நாய் விட்ட தைரியம்டா உனக்கு
சொந்த கால்ல நிக்கிறான் சொந்த கால்ல சொத்த வச்சிட்டு படவா ராஸ்கல் உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு சர்டிபிகேட் சிரிப்பாருங்க புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க டாக்டர்மா என் பையனுக்கு ஒண்ணும் ஆகலையே அவருக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்காரு நீங்க போய் பாருங்க மகமாயி உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சு நீ நல்லா இருக்கணும் பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசிய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி மம ஜீவிதம் ஓம் சாந்தி 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 சாந்தி
நான் பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். என்ன பாவம் பண்ண? என்ன முத்துவேல லவ் பண்ணிட்டியா? பைபிள்ல எது பாவம்னு சொல்லி இருக்கோ அதுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காதலிக்கிறது பாவம்னு பைபிள்ல மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வேதத்தலயும் சொல்லல. அதனால உனக்கு பாவம் மன்னிப்பு தேவை இல்ல. கேரி ஆன். கன்னியா ஸ்திரியாகி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய பொண்ணு ஃபாதர். காதலிக்கிறது பாவம் இல்லையா? எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லன்னு ஆண்டவர் உன கேட்டாரா என்ன? இது பாருமா, இப்ப நீ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறதை விட முத்துவேல கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு சேவை செய்யறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுக்கு மேலையும் சொல்லணும்னா டேய் எடுங்கடா அந்த வாத்தியத்தை. ஆதாமும் ஏவாளும் தான் அன்னைக்கு மட்டும் சேரலன்னா நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ இப்போது நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ இப்போது என்னடி பொண்ணு அதை என்னடி பொண்ணு என்னடி பொண்ணு அதை என்னடி பொண்ணு. கத்தரை நம்பி விடு கத்தரை நம்பி விடு சூசை சொல்லுகிறேன் கத்தரை நம்பி விடு. ஏன் டாக்டர், நானும் ரெண்டு மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லா இருக்கீங்களே. யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை. அவரதுக்கு எங்க வந்தாரு? கூப்பிடுறேன், அவரையே கேளுங்க. ஏய் நீ வெளியே போயிரு, நான் கூப்பிடும்போது அவர் உள்ள அனுப்பு. நீ இவனை உன் கணவனாக ஏற்றிக்கொள்கிறாயா மேன்? நோ ஓ நோ. எஸ், நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, சபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க எங்க படுக்கணும்? எதுக்கு? காதல் தோல்வி. காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தட ஆபரேஷன் பண்ண 150 ரூபாய் பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே நீங்க படுக்கலாமா? நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடையெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க, ஏங்க பண்ணக்கூடாது? இல்ல, நமக்கு 10 எல்லாம் வேண்டாங்க, அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசியம். 2 குழந்தைங்களா?
பிரேமம் பிரேமம் நமக்கா பிரேமம் பிரேமம் பிரியம் பிரியம் நம்ம ரெண்டு பேருக்குமா பிரேமம் பிரீத்தி வச்ச பிரீத்தி அதாவது எனக்கு உங்களுக்குமா பிரீத்தம் 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 அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா தந்தோம் தந்தோம் மம ஜீவனம்யாவா மம ஜீவனம் சத்தியமா உங்க மருந்து பூட்டி மேல சத்தியமா ஆமா உங்க ஊசி மேல சத்தியமா அடாமையா பஞ்சி முட்டாயே சாந்தி இப்படி கொஞ்சம் வரீங்களா கம்மு புள்ளரிக்குதே கரையிலா தட்டு இந்த மேளத்தம் மெல்ல தட்டு மேளத்தம் மெல்ல தட்டு இந்த மேளத்தம் மெல்ல தட்டு தங்கங்க கிள்ளிக்கிட்டு பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு Thank you.
என்ன ஒரே ஒரு நல்ல ராத்திரி அதையும் கரடி பூஜையில சிவம் பூந்த மாதிரி கெடுத்துட்டீங்களடா. இந்த பாருங்கடா, அந்த பொண்ணை கொண்டு போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு நீங்களும் போய் தூங்குங்க. என்ன நீ வந்த வேலைய பாத்துட்டு போப்பா. இவ்வளவு நாளா வேலை கிடைச்சது இல்ல, இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து எனக்கு டபுள் வேலை கொடுத்துட்டாருடா. ஒண்ணு லவ், இன்னொன்னு தைரியம். கீழே இறங்கி வந்து ஃபைட் பண்ணுங்கடா. எனக்கு எல்லா டைப் ஃபைட்டும் தெரியும். என்ன டைப் வேணும்? எம்ஜிஆர் ஃபைட்டா இல்ல சிவாஜி ஃபைட்டா இல்ல ரஜினி ஃபைட்டா? ஐ நோ ஆல் டைப். யூ டவுன் கம், ஐ டவுன் கம். ஓகே, வாட்ச். ஆஹாயா, அடி மெதுவா கிடைக்கும் போது தெரியலையா? மெதுவா அடிச்சீங்க, பின்னு பின்னுன்னு பின்னிட்டீங்க. ஆமா, என்னடா செட்டப்ப தூக்கிட்டு எங்கடா போறீங்க? தம்பி, இது அரமனை சமாச்சாரம், இடத்த காலி பண்ணு. அப்பா சமாச்சாரமா? இது முதல்ல சொல்லிருந்தா நான் சண்டை போடாம இருந்திருப்பேன்ல. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. என்னங்க? நேத்து தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அது பிடிக்காம அவங்க அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. விட்டுறாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போன இந்த பொண்ணு செத்தே போயிடும். ரைட்டு, நீ சொல்றது ரைட்டு. ஆனா இது அப்பா சமாச்சாரம் ஆச்சே, இவங்களை அனுப்பிச்சிடலாம். இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகவா? சரி, அவ தலையெழுத்து எப்படி போகுமோ போகட்டும். டேய், முதல்ல அவளை அவ அப்பா கிட்ட விட்டுருங்கடா. போகடா போகடா. அப்பா வராரு. என்ன கணக்கு இருட்டுக்குள்ள உருட்டு இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல ரமண. என்னப்பா சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க. ஏ பொண்ணு தாயி, என்ன பொண்ணு இல்லைங்க? சரி போ, அவளை கூட்டு போய் வண்டியில ஏத்தி அவளுக்கு அப்பங்க கூட்டு வாங்க. சரி, நீ எங்கடா இங்க? லவ் திருவிழா. அட மூஞ்சில என்ன? திருவிழா புலி வேஷம் போட்டேன். அவளும் நீ சேர்ந்து வேஷம் போட்டீங்களாக்கு? அவ ஆம்பளை புலி, நான் பொம்பளை. அச்சே, நான் ஆம்பளை புலி, அவ பொம்பளை புலி. ஏற என்ன வண்டியில? பார்த்து போமணி, புலி வேஷம் போடுற மனுஷனுக்கு தான் உனக்கு தெரியும். ஆனா மனுஷ வேஷம் போட்டுக்கிற புலி எல்லாம் ஊருக்கு இருக்கிறதா தான் உனக்கு தெரியாது. கணக்கு, நம்ம பையனுக்கு வயசு எவ்வளவாச்சு? பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. நிர்மா
நிர்மா என்னடா இது நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற இந்த பார்மா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு அவ்வையாரும் சொல்லியிருக்காங்க பைபிள்லையும் சொல்லுது அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு ஃபாதர் அனவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர் அது வரைக்கும் I'll hate him. Hate him, hate him. I'm up. ஆமாமா இப்போ இப்போ அப்படி தான் சொல்வேன் அவனை திருப்பியும் மீட் பண்ணேனா எல்லாம் சரியா போய்டும் இந்த ஜென்மத்துல அந்தால மூஞ்சில முழிக்க மாட்டா ஃாதர் அந்தால என் பக்கமே வர கூடாது முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே நெருங்கி வந்தாச்சே விதியை யாரால மாற்ற முடியும் God bless you too You scoundrel! Leave me! Nirma! Nirma! Leave me! I'm going to leave you! I'm going to leave you! I'm going to leave you! Rathri Pura Thuka Mele! I'm going to leave you! I'm going to leave you! புடி கொடுக்காம இருந்த நம்ம அரமனை நேத்து ராத்திரி பாருங்க திடுப்புன நம்ம வீட்டுக்கு ஆள் வர்றாரு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதுதானே நம்ம அரமனை நடவடிக்கை எப்போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னுட்டு இடக்கு மடக்கு நாயம் எல்லாம் பேசாம எழுதி வச்சு எடுத்து படி படிவாளு அதை எடுத்து கூடுறா படி நல்லா கேட்டுக்குங்க பொன்முடி கிராமம் ரத்னவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும் ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக 2 குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது சாப்பாடு கூட்டி வந்து போய் இந்த டிரஸ் போட்டு உட்கார்ந்து கம்மு மீட்டு மாமு அப்ப அரமனை தட்ட மாத்திக்கிறோம் அப்பா கொஞ்சம் இருங்க நல்ல ரமணி நல்லர் ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூட்டு மணி நான் இருக்கேன் இப்போ என் பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் தட்டை இப்பவே மாத்திக்கலாம் சரி சாமி யாருக்கோ நான் சம்மந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் சாமி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி எல்லாமே மங்களம் தான் Yeah.
விளையாட்டு விளையாகும் சொல்லுவாங்க நீங்க விளையாடின விளையாட்டு விளையாகலைங்க விதி ஆயிடுச்சு நம்மளுக்கே விதி ஆயிடுச்சு கால்ல கொலுசு கட்டி கவலை இல்லாம சிரிச்சு விளையாடிட்டு இருந்தியே இன்னைக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் காட்டுல விடுறதுக்கா தாய் மாமன் சீர் செய்ய வராரு நீ சிரிச்சது போதும் கண்ணு என்ன நாமெல்லாம் பொண்ணு Thank you.
தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பள கணக்க வளர்ந்துட்டிய. ஐயா நீ மட்டும் என்ன, போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரி வந்து நிக்கிற. இருந்த என்ன பண்றது, இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டையோட லோனுக்கு போற. போடி ஜப்பான் மூக்கி, இந்த பொறிமூட்ட உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்கோளோ. இந்த பாரு அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுக்க. என்னடி ரூபாய் நாலு மாலை உங்க அப்பா வாங்கிட்டு வந்து தர? மாலை யார் வாங்கினா என்ன, நம்ம கமையர் தான் அமையும். நீ போடுப்பா. முத முதல்ல என் கையால மாலையை போடுறேன், நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. மாலையை போடு. பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற. குழந்தைய பாடையற வச்சிடாதீங்க, வேண்டாங்க.
ரிலீஸ் ஆனதுனால படமோட பதிமாயி போச்சு. போய் படுத்துங்க. சின்ன பொண்ணு பாதர் விளையாடிட்டு இருந்த வட குஞ்சு பாதர் இப்படி அநியாயமா கூப்பிட்டு வந்து தாலி கட்டி போட்டாங்க. இந்த அரமனை நாசமா போகணும். பொருடா புகார் கொடுத்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வருவாரு. அப்புறம் வேடிக்கையை பாரு. ஆமா சூசர், அண்ணனும் அண்ணியும் பழகிறதுக்கு நீதான் ரூட்டு போட்டு கொடுத்த. மறுபடியும் நீதான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம். பத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம். ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலைய குடஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதரா சூச. இன்ஸ்பெக்டர் அரமனை கூட வராரு. செட்டப் கிட்ட பண்ணிட்டாரா? அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. போடா, உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். மணி போதர், நீங்கள் கொடுத்த புகாரை நான் கண்டு அரமனை வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டில்ல. அவனு சூச, அக்கட ஏமி கலாட்டம் லேதுண்டி. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? பாதர், இலோகத்தில் 195 பேருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் நடக்கணும். இது கொண்டா நீங்கள் புகார் கொடுத்து? அவனுடி, நீ புகார்ல ஸ்ட்ராங் லேதுண்டி. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 வயசு கூட ஆகல. சட்டப்படி 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? பாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 வயசு தான் ஆயி. அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம், பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆயி. இதை எவ்வளவு போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காதி கண்ணால் ஆகும் போதே அவர் வீட்டுக்காருக்கு வயசு 12 or 11 வேணுமா? அப்ப அவர் மேல ஆ ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்து பொழப்பு இருந்துச்சு. இப்ப எவனுக்கும் பொழப்பு மாதிரி ஒண்ணும் கிடையாது. அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்ப உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்ப பேச்சு வேற மாதிரி கிளம்புது. நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க. பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். என்னவோ ஏமாத்து ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சிட்டு போலாம்னு அரவண மனசு இருந்து அடிச்சுக்குது. காத்து மாத்தி அடிச்ச கதையே மாறி போயிடும். எத்தனை வேலை நினைச்சத நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத. என்ன கணக்கு இது? வில்லங்கமா போச்சு இது. நம்ம ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு. ஏமாத்தினு சொல்லி போட்டீங்க, அது எப்படின்னு வேணும்ல? ஒண்ணும் தெரியாது. அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல? யாரு அவளா? ஒண்ணும் தெரியாதுவா? ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கர் அரமணை மகனை தேடி புடிச்சாலே அவளா ஒண்ணும் தெரியாதுவா? என்ற கண்ணை பாக்கறதுக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு குட்டு நிறுத்தினால அவளா ஒண்ணும் தெரியாதவா? என்ற பையன் என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா? உன் பையனை பையன் மாதிரி வளர்த்திருக்க, பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க. அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய? அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா? அன்பு பாசம் இதெல்லாம் இறக்க உள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு புரியாதுங்கிறியா? புரியாது. சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டிருக்க நம்மளுக்கு தெரியாத பாசம் சாமியார் ஆயிட்டு வந்திருக்கிறவங்க ரொம்ப தெரிஞ்சிருச்சோ. கடைசியா சொல்றேன், நான் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும் எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பயன் நினைச்சுக்காத. ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க? அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமணை உயிரோடு இந்த புண்ணியமில்லை சூச. புண்ணியமில்லை ரத்னவேல, சொத்து உன் பக்கம் இருக்கலாம், ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூச யாருன்னு தெரிஞ்சுப்ப, இயேசுவை யாருன்னு புரிஞ்சுப்ப. போ போ, சவால் விட்டுதான் போற. போ. நீ எப்படி பிறந்த?
ரெண்டு அரிவாளிங்க ஒண்ணா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது ரெண்டு ஸ்வீட் நாய் குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க பிரசன்ட். ஐய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க பிரசன்ட். 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 சரி குடியா. ச்சே மீண்டும் வேட்டியா. கிரேசி. அம்மா இது ஏது உங்களுக்கு? இதுவா பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது? எதுக்காகனா எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முத ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கனா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன ஆம்பள பையன் வந்து நிப்பா மீசையோட. இப்படி இன்டீசன்ட்டா பேச கூடாது, டீசன்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கல்ல, மறந்துடுச்சா? யோ ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல, எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரு சேல என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? வில்லங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது போல இருக்கு. இவங்களா கணக்கு வில்லங்க? இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானா? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா பொட்டு புள்ளையாச்சே, சட்டு போட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது கால காலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி, இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா, நம்ம டாக்டர் மாமும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பரசு குழந்தை குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு வந்து ஒத்தாசு பண்ணு. வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதுதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி, இப்போ ராச ராசலட்சுமி. ஒரே தங்கச்சி பெத்தது, வம்சம் தலைக்கோனு பொண்ணு தொட்டு போட்டினாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும்? கோயில் இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவங்க காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. வாழ்க்கை
நான் சொல்லல கணக்கு இவங்க நல்லவங்க என்ன அண்ணே அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்க அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன் நிர்மலா கூட ஊரே விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா அண்ணே அவங்க வந்துட்டாங்க அண்ணே நிறுத்துடா நிறுத்துடா வணக்கங்க வணக்கங்க குட் மார்னிங் டேய் லோட்டா கும்பிட்டுக்கடா வணக்கம் வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன் உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என் காலில் கட்டு போட்டுட்டாங்க நீ ஒன்னும் கவலைப்படாதே நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி போடலான்னு எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா என் மேல தப்பே இல்லை நிர்மலா நடந்தது என்னன்னா எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா நிர்மலா இது பாருங்க இது டாலர் செயினல்ல நான் உங்களுக்கு கட்டுற தாலி தெரிஞ்சுச்சா இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும் பூசை முடிந்தது எல்லோரும் செல்க ஹலோ சிஸ்டர் ஹலோ 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 சிஸ்டர் Bless me, mother. ஏன் மதர் கதவெல்லாம் மூட சொல்றீங்க மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும் அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஓகே வாட் டு யூ வாண்ட் டு டாக் வித் மீ நீ திருச்சபைய திருச்சபை ஆகிட்ட சூசே ஹவ் எப்படி எப்படி குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க கோயிலுக்கு வரவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க மனசை புரட்டி பாருங்க பைபிளை புரட்டி பாக்காதீங்கன்னு துர்போதனை பண்ணிருக்கீங்க மத கோட்பாடு நிர்மலாவை ஒன்ன நம்பி அனுப்பி வச்சேன் சோசை இன்னைக்கு வாசப்பட்ட ரெண்டு வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிற நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல பதில் சொல்லிட்டு போ சார் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை அதுக்கப்புறம் தான் மதகுரு ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும் இப்போ நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை ஓவர் பாப்புலேஷன் அதை குறைக்க முயற்சி பண்றது தான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க வேலைக்கு போங்கன்னு சொன்னேன் சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன் ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில் செய்யற வேலை தான் தெய்வம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தேவையில்லாத போராட்டங்கள் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு கரண்ட் வரல வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு தண்ணி வரல இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர் தட்டுங்கள் திறக்கப்படும்னு பைபிள்ல எழுதியிருக்க நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன் தப்பா பைபிளை புரட்ட வேணாம் நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர் அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன் நெக்ஸ்ட்
நிர்மலா. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா அதுக்கு யார் குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது? சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சூசர். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும், உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும். அங்கியோட இருக்கறதும் அங்கி இல்லாம இருக்கறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்கள ஜீசஸ். எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கிய காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நோய் நொடி இல்லாம இருக்கோம். அநியாயமா எங்களை அனாதை ஆக்கிட்டு போயிடாதீங்கம்மா. ஏமா பெரிய நரசம்மா, எங்களை கஷ்ட காலத்துல காப்பாந்தினது அந்த சூச ஃபாதரும் டாக்டர் அம்மாவும் தான். சூச ஃபாதரை கோயில விட்டு நீக்கிட்டீங்க, இப்ப டாக்டர் அம்மாவை நீங்க கூட்டு போறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்குதாமா? அம்மா அம்மா எங்களை விட்டு போயிடாதம்மா. போகாதே போகாதே நிர்மலா போகாதே, டாக்டரின் சேவை ஊருக்கு தேவை. போகாதே போகாதே நிர்மலா போகாதே, போகாதே போகாதே நிர்மலா போகாதே, டாக்டரின் சேவை ஊருக்கு தேவை. போராடுவோம் போராடுவோம் உயிர் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம். இப்ப நீ எங்க கூட வரதுனால உன் கண்ணீரை தான் துடைக்க முடியும். ஆனா நீ இந்த ஊர்லயே இருந்தா பல பேருடைய கண்ணீரை துடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். Why can't you stay here for some time? இல்ல மதர், எனக்கு மனசு சரியில்லை. இவ்வளவு நடந்த பிறகு நான் இங்க இருக்கவே கூடாது. இதோ பாருமா, நமக்காக வாழ்றது சுயநலம், பிறருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை. காதருக்கு யாருன்னு நாம முடிவெடுக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு யாருன்னு அவர் தாமா முடிவெடுக்கணும். கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்றேன். மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா. வாங்க உங்க டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு போங்க. உங்களை நம்பிதான் இந்த தடவை இவளை இங்க விட்டுட்டு புருஷன்
எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும். உனக்கு என்னடி தெரியும் புருஷ மண்டட்டிய பத்தி? நர்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தவன திட்டுக்கனமா கட்டி வச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி உன்ன தேடி அவன் வருவான்? வேற காலைய கட்டிட்ட மட்டும் போதுமா? ஏ சின்னமணி, வாடிங்க. என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை புள்ளகிட்ட அளந்துகிட்டு இருக்க? யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டா, போடி. அப்படி நாயா பறக்க வேண்டியவள நாஞ்சல்ல வந்துட்டாளுங்க. ஏன் அத்த, மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனதுனால்தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா? அவன் வந்துருவா, நீ போய் விளையாடமே. இதுதான் தொப்பி பாரு. இங்க இருந்து வீசற தொப்பி திரும்ப வந்து தலையில உட்கார்ந்தா நாம நினைச்ச காரியம் நடக்குமா? ஆனா கண்ணை மூடிக்கணும். அப்ப வீசுங்க. ஐயோ, நமக்கு பயமா இருக்குமா? சரி கொண்டாயா, நானே வீசுறேன். அம்மா, எதை நினைச்சு தூக்கி போட்ட? நான் எதை நினைப்பேன் உங்களுக்கு தெரியாதா? அதான பார்த்தேன், வேற என்னமோ நினைச்சிட்டேன்னு பயந்துட்டேன். தொப்பி வந்துருச்சா? வரலையே. உண்மையிலே என்னதான நினைச்ச? நான் சொல்ல மாட்டேன் போய்யா. நான் சொல்ல மாட்டேன் போய்யா. ஐயோ, என்னது இந்த பாரு, தொப்பி வரலனாலும் நினைச்சது நினைச்சதுதான். ஓகே, அதெல்லாம் முடியாது. அட, என்னடி தொப்பி வருது 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 வருது. கண்ணை துறக்காத, கண்ணை துறக்காத. தொப்பி வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு. ஏய் பஞ்சு முட்டாய், கண்ணை துறக்காத. வந்துருச்சு, தலையில வந்து உட்கார போது பார். ஆண்டவனே, இன்னைக்குதான் என் கண்ணுல ஒரு லக்க காட்டிட்ட. யூ ஆர் கிரேட். இந்த பார், இனிமே நினைச்சதான் நிறைவேறும். அது ஒண்ணு இல்லடி, விளையாட்டுல கூட நம்ம காதல் நிறைவேறாம போயிடக்கூடாது. அதுக்குதான் சரி. அது என்ன டி? அது ஒண்ணு இல்லடி, அன்னைக்குதான் நீ என்ன டா போட்டு கூப்பிடலாண்டி, நான் உன்ன டி போட்டு கூப்பிடலாண்டின்னு சொன்னடி. இன்னைக்கு என்னடி திடீர் பல்டி டி 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 த்ரீ டி? போடி போட போடி போட போடி போட போடி போட போடி போட 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 போட. உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டிய. என்னாலையும் மறக்க முடியாமத்தான் இந்த தொப்பியை சம்மந்துக்கிட்டு 5 மைல் தொங்கு தொங்கு நீங்க ஏறி வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீ இருக்க. நம்ம மன ஒத்துமை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிர்மலா, 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 வடிவே புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே, கட்டிக்கலையா? ஏனுங்க, இப்ப ஊடு இருக்கிற நிலைமையில என்ன புதுசு கட்டிட்டு திரி சொல்றீங்களா? ஆட, அண்ணாடுமா கட்ட சொல்ற, கண்ணால நாளாச்சின்னு வாங்கிட்டு வந்தா. போ, போய் புதுசு எடுத்து கட்டிட்டு அப்படியே பூ வச்சுட்டு வா. நல்லா இருக்குதுங்க. பொழைக்க வந்த பிள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது. வாரிசுக்கு பெத்த பக்கம் மாசப்படி ஏறாம இருக்கிறா. இத பத்தி எல்லாம் நினைக்காம நரைச்சு போன கழவிய நலுங்கு பட சொல்றீங்களா? யாருல கழவி? நீயா? கண்ணாலுமா 28 வருஷமான மாதிரி இருக்கிற, வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம. ஆட, பேசிட்டே இருக்கிற, போ கொண்டாடுங்க, ஜம்முன்னு கொண்டாடுங்க. பெத்த மக சந்தோஷம், கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம், நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்க. ஏய் ஏய்,
கார்த்திக தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாண நாளுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த பூவோட வந்திருக்கேன். பையில காசு இருந்திருந்தா பட்டு வேட்டி சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்லையே அப்படி நீ எனக்கு கொடுத்து வளர்க்கலையே. எங்க வந்து ஆறுகிட்ட என்னடா நாய பேசிட்டு வந்தா சாமி வா. இத்தனை நாளும் அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குன, இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி என் நெஞ்சியே புண்ணாக்கிட்ட. இனி என்ன என் கூட மட்டும்தான் இருக்கு, அதையும் குழி தோண்டி போச்சுட்டு போய் குமாவாடி. உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணுன, உன் எதுக்க நின்னு கூட நான் பேசினது இல்லையே. என்ன போய் எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்கிட்டியே. நாங்க பாவையா பாவம். தாலி கட்டி விட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு கட்டி வச்சியே, அந்த முகத்தை பாரியா பாரியா அந்த முகத்தை. கடமையா செஞ்ச கடனை கழிச்சு விட்டுட்டயா கடனை. நீ அடிக்கிற பொல்ல சின்ன மாமா சும்மா இருக்கனால்தான் இத்தனை வருஷமா அடிச்சு அடிச்சு பழகிட்ட. சின்ன மாமா திருப்பி எடுத்து நீ தர மாட்டேன், கோவம் வருது அவளுக்கும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு, சிந்துவதியருதானா சிந்துவதே நடிவேனா, யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு. பாடுறேனே
வீட்டுக்கு அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கன்னு உங்ககிட்ட வந்தேன். இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா ஓ வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஆயிடுமா? அதனாலதான் இவ்வளவு நாள் சும்மா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க ஃபாதர். எனக்கு என் மாமனோட சந்தோஷம் தான் முக்கியம். பெரிய மனுஷி மாதிரி பேசுற. நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம். என்ன மாதிரி வயசுக்கு வராத பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம் இல்ல ஃபாதர். பொம்மை கல்யாணம். மாமன் டாக்டர் கோ மறக்கல ஃபாதர். வீட்டுக்கு வரதுல அப்படியே வந்தாலும் குடிச்சிட்டு வரார். எனக்கு அவரை பார்க்க பாவமா இருக்கு ஃபாதர். அவருக்கு நீங்க தான் வழி காட்டணும். 35 வயசுல நான் அழுதுகிட்டே அங்கேயே கழட்டினேன். ஆனா 13 வயசுல நீ சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியம்மா. யூ ஆர் கிரேட். நீ வீட்டுக்கு போ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ ஏந்திரி 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 வீட்டுக்கு போ. நான் பாத்துக்கிறேன். போ. கணக்கு பஞ்சாயத்துக்கு அரமணை வரல. மத்தவங்களை விசாரிக்கிறது அரமணை வழக்கம். அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க எவனுக்கும் யோகியத இல்ல. நீங்களே பஞ்சாயத்தை நடத்துங்க. எதுக்கப்பா கசகசன்னு நியாயம் பேசிக்கிட்டு? அந்த ராஜலட்சுமிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுக கேட்டு சொல்லுங்கம்மா. அதாச்சும் உள்ளத சொல்லுதான்னு பாக்கலாம். சொன்னாலும் உள்ளது தானே சொல்லணும்.
இங்கே சொல்றேன். எங்க அப்பன் சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் வயசுக்கே வரல. மாலைக்குள்ள தாலி வச்சு என் மாமனுக்கு தெரியாம என்னை ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க. ஊர்க்காரங்க நீங்கெல்லாம் சேர்ந்து என்னை எங்க ஊருக்கு அமுச்சு வச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகட்டும். என்னை எங்க ஊருக்கு அமுச்சு வச்சிருங்க. சாட்சிய விசாரிச்சதுக்கு அப்புறம் சட்டங்க தம்லாம் போடப்படாது. நீ தீர்ப்பு எழுதிக்கப்பா செல்லத்துறை. நம்ம ஊர் குலதெய்வம் கன்னியாத்தாளுக்கு விரோதமா வயசுக்கு வராத புள்ளைய அரமனை ஏமாத்தி கட்டி வச்சது செல்லாது. எழுதிட்டியா? அப்புறம் இன்னையோட இந்த பொண்ணு ராஜலட்சுமிய அவ தாயிதாப்பங்கிட்ட சேத்துற வேண்டியது. இந்த பொண்ணோட எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அரமனை 50 ஏக்கரா நஞ்சையே எழுதி வைக்க வேண்டியது. ஆச்சா, முத்துவேலு மனசுக்கு பிடிச்ச அந்த டாக்டர் அம்மாவை கட்டிக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் அரமனை ஒத்துக்கலன்னா நாமெல்லாம் எந்த வேலைக்கும் ஒத்துழைக்காம ஊரை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியது. எல்லாத்துக்கும் திருப்தி தானே? இன்னைக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துல வயசுக்கு வராத பொண்ணு திருட்டுத்தனமா தாலி கட்டி வச்சது செல்லாதுன்னு தீர்ப்பாயிடுச்சு. அதனால அறுத்து கட்டிட்டாங்க. அப்புறம் சூச நம்ம சின்ன பண்ணைக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கும் வெட்டுப்பாறையில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லா மதத்துக்காரங்களும் சப்போர்ட் வேற. நம்ம தம்பி தாலி வாங்குறதுக்கு கடைவீதிக்கு போயிருக்காரு. கூழு குடிக்க வக்கு இல்லாம என் காலை சுத்திட்டு இருந்த பயலுகள்லாம் இன்னைக்கு எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நாளைக்கு அறுவடை நாள். உள்ளூர்காரன் ஒரு பயல கூப்பிடாத, எல்லாம் வெளியூர்ல இருந்து கொண்டு திறக்கு. அப்புறம் நம்ம கடனா கொடுத்த கறவு மாடுகளை ஊடு வந்து பறிமுதல் பண்ணுங்கடா. பொண்டு பிள்ளைன்னு பார்க்காம இழுத்தறிங்கடா. நாளிலிருந்து எவனும் அரிசி சோறு சாப்பிட விடாம பார்க்கணும். என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொலை விழுந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற சோசியோட கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவனை ஏசினாராக்கி டாக்டர் நெருப்புள் தூக்கி போட்டு சேதையாக்கிறான். கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் வரேன். ஈஸ்வரா, இவ்வளவு நல்ல பொண்ணு எங்க சாதியில பொறுத்து கூடாதா? ஈஸ்வரா,
அண்ணே சூசைட் அறுபது விதப்புக்குதான் வரல அறுப்புக்காவது வந்திருக்க இந்தா இத புடிச்சு ஆர்த்தரி வா ஊர்காரங்கெல்லாம் புத்தி வர்ற மாதிரி நீயே புடிச்சு ஆர்த்தரி
என்றா பாக்குறேன், தெரிஞ்சு போனவங்க நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ? மதிப்பு கொடுக்கணும்.